இன்னைக்கு நாம சிம்பிளிஃபிகேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் முக்கியமான ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்கலாம் மோஸ்ட்லி இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு தடவை ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா இது எல்லாருமே சொல்லுவோம் என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அப்புறம் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு என்னது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி இதுதான் ஃபார்முலா இப்போ இதே வச்சுட்டு ரிமைடிங் எல்லாம் எழுதலாம் இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது எப்படி எழுதலாம்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதுவோம் அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அதாவது இந்த ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் ஃபார்முலா இந்த ரெடியும் ஆட் பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டூ ஏ ஸ்கொயர் இங்கேயும் இதெல்லாமே ஆட் பண்ணுறப்ப இது ரெண்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகிரும் அப்போ இங்கே என்ன வரும் டூ ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் அடுத்தது பாருங்கள் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த ஒன் அண்ட் டூவை வந்து என்ன பண்ணுறோன்னா சப்ராக்ட் பண்ணுறோம் சப்ராக்ட் பண்ணுறப்ப இந்த எல்லாம் கேன்சல் ஆயிரும் இந்த மைனஸ் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆகும் அப்போ இங்கே என்னென்னு வரும் ஃபோர் ஏபி அடுத்து பாருங்கள் ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா அதே எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி பிளஸ் டூ பிசி ப்ளஸ் டூ சிஏ அப்படின்னு எழுதலாம் இதை காமனாக டூ அவுட் அவுட்ஸை எடுத்துகிட்டு ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ அப்படின்னு கூட எழுதிக்கலாம் அப்போ இதே மாதிரி தான் ஏ மைனஸ் பி மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா இதையும் என்ன எழுதலாம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் நான் இதுக்கு இங்கே டூ அவங்களுக்கு காமனாக எடுத்துகிட்டு மைனஸ் டூ ஆ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இப்போ மைனஸ் டூ இருக்கு அதாவது மைனஸ் டூ ஏபி மைனஸ் டூ பிசி மைனஸ் டூ சிஏ அப்படின்னு வரும் நான் இங்கே மைனஸ் டூவாக அவுட் சைடு எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் உங்களுக்கு மைனஸ் வருது ப்ளஸ்ன்னா பிளஸ் வருது அடுத்து பாருங்கள் ஏகூ பிளஸ் பிக்யூப் இந்த ஏக்யூ பிளஸ் பிக்யூபை நாம் எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஏ பிளஸ் பி இன் டூ ஏ ஸ்கொயர் இங்கே பிளஸ் போட்டோமா இங்கே என்ன பண்ணணும்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இப்போ இதை நாம் எக்ஸ்ப்ர எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஏ க்யூ பிளஸ் பிக்யூ அதே பி பிக்யூபே தான் கிடைக்கும் அதனால் ஏகூ பிளஸ் பிக்யூபை எப்படியும் எழுதலாம் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதுகிறோம் இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடியது தான் அதாவது இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருவாங்க மேலே வந்து ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் கொடுத்துட்டு கீழே உங்களுக்கு இந்த ஃபார்மேட் கொடுப்பாங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் சம் இருக்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் வித்தின் அ செகண்ட் நீங்கள் போட்டுடலாம் ஏ அண்ட் பி ஆட் பண்ணிங்கன்னா போதும் அவ்வளோதான் அதே மாதிரி ஏ க்யூப் மைனஸ் க்யூப் அப்படின்னா இது எப்படி எழுதுவோம் ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் இதுக்கு வந்து இங்க பிளஸ்னா என்ன போடுவோம் பிளஸ் பி ஸ்கொயர் அவ்வளவுதான் எக்ஸ்பேண்ட் பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு ஏ கியூப் மைனஸ் பி கியூப் தான் ஆன்சரா கிடைக்கும் பாருங்க ஏ பவர் ஃபோர் மைனஸ் பி பவர் ஃபோர் ஈக்வல் டு அப்படின்னு இருக்கு இத நாம என்ன பண்ணோம்னா இந்த ஏ பவர் போருங்கிறத ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம்

இப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதை மறுபடியும் நம்ம சிம்பிளி பண்ணி எழுத முடியும் அதாவது ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி எழுதலாம் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம் அப்போ ஏ பவர் ஃபோர் மைனஸ் பி பவர் நம்ம டேரக்ட் எப்படி எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இன்டூ ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம் ஃபார்முலா பாருங்கள் ஏ பிளஸ் பி த ஹோல் க்யூப் எப்படி எழுதுனான்னா ஏ க்யூப் ப்ளஸ் பிக் க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம் ஏன் இப்படி எழுதுனேன்னா இந்த மாதிரி அடுத்த ஃபார்முலாக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அதுக்காக தான் ஏ க்யூபும் பிக்யூபும் செப்பரேட்டாக எழுதியிருக்கேன் அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் எப்படி எழுதுனான்னா ஏக்யூப் மைனஸ் பிக்யூப் இங்கே ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸாக வரும் இங்கே ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் மைனஸ் பி க்யூப் அப்படின்னு வரும் இந்த ஃபார்முலாவை மறுபடியும் எப்படி எழுதுனா ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் இங்கே ப்ளஸ் த்ரீ ஏபியை வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஏ ப்ளஸ் பின்னு இருக்கும் அதே மாதிரி இந்த இதில் எப்படி எழுதலான்னா ஏ கியூப் மைனஸ் பி மைனஸ் த்ரீ ஏ இங்கே வெளியில் எடுத்தீங்கன்னா ஏ மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் ஏகூ பிளஸ் பிக்யூ ப்ளஸ் சிக்யூப் மைனஸ் த்ரீ ஏபிசி டிவைட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ இந்த மா இந்த எக்ஸ் இந்த டைப்பில் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா சிம்பிளாக ஆன்சர் என்ன பண்ணியிருந்தான்னா அந்த ஏபிசி மூணு ஏபிசிங்கிற இந்த வேல்யூஸாக ஆட் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும் அப்புறம் இதே இதே கணக்கில் உங்களுக்கு இந்த மாதிரியும் கொடுக்கலாம் ஏகூ ப்ளஸ்

ஏ கியூப் இப்ப இந்த டேம் ஜீரோ ஆயிடுச்சு எப்போயூ ஜீரோன்னு குடுத்துட்டாங்கன்னா ஏ கியூப் பி கியூப் ஏ க்யூப் பி கியூப் சி கியூப் உங்களுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்லிடுலாம் அடுத்து போர்ட் மாஸ்ட் ரூல் இந்த போர்ட் மாஸ்னா இது வந்து பிங்கிறது இந்த இது என்னன்னா பிராக்கெட் ஆஃப்ங்கிறது தான் பிஓன்னு சொல்கிறோம் டிங்கிறது டிவிஷன் எம்ங்கிறது மல்டிபிளிகேஷன் ஏங்கிறது அடிஷன் எஸ்ங்கிறது சப்ராக்ஷனை குறிக்குது அப்புறம் உங்களுக்கு இப்போ ஒரு ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் எப்பவுமே ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறத சிம்பிளே பண்ணணும் அதுக்கப்புறம் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் வர்றப்ப ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இது பார்ப்போம் ஃபஸ்ட்டு டிவிஷனை பண்ணணும் அதுக்கப்புறம் இன்னொரு இன்னொரு இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் பண்ணிட்டு போகணும் சப்போஸ் லெஃப்ட் சைடில் மல்டிப்ளிகேஷன் இருக்குது அப்புறம் டிவிஷன் வச்சா மல்டிபிளிகேஷன் முடிச்சுட்டு மல்டிப்ளி லெஃப்ட் சைடுலேருந்து போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் தேங்க் யூ